வெல்கம் டு சூரிய சம்ப்ரஷன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன வீடியோ வந்து போடுறதுலன்ட்டு. ஐம் ஸோ சாரி, ஆக்சுவலாக 2 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். அப்போ நிறைய வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன், என்னால் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வந்து பர்ஃபெக்டாக அப்டேட் பண்ண முடியல. பட் அப்கமிங் டேஸில் வந்து கன்ஃபார்மாக நான் வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கே போகிறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்கே போகுதுன்னு தெரியாமல் நான் வந்த இடம் தான் இந்த ஜெயச்சந்திரன். இந்த ஜெயச்சந்திரன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தாம்பரம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராசரிஸ் இருக்கிறதுக்கு போகலான்னு போனேன். ஸோ இது வந்து ஒரு 4th ஃப்ளோரில் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். லிஃப்ட் சர்வீஸும் இருக்குது, பை வாக்கும் வந்து நம்ம வந்து நடந்து போகலாம். மேலே வந்து கிராசரிஸ் எல்லாமே செம்ம சீப்பு. எஸ்பெஷலாக நம்ம இப்போ கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி 114 ருபீஸ் வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. கேஃபிட்டீரியா எங்கன்னு கேட்டேன், யாருமே வந்து பதில் சொல்லாமல் கீழே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்த இடம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே நடந்து பார்த்துட்டே இருந்தேன். பார்க்கிங்ல பக்கத்தில் நிறைய குடல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, ஏதோ பஃபேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஐஸ்கிரீமு வெஜ் பப் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மீன்ஸ் சாப்பிட, அதனால் வந்து டேரெக்டாக டோக்கன் கவுண்டர்கிட்ட போயிட்டேங்க. இவங்க என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெசர்ட் கேக்ஸ்லாம் இருக்குது, பப் எல்லாம் இருக்குது. ஸோ காஃபி டீ அது எல்லாமே அவைபிலிட்டி இருக்குது. வடை, அப்புறமா வந்து சம் சாட் ஐட்டம்ஸ் அவைபிலிட்டி, அம்மா பானிபூரி, தெய்பூரி, ஸோ சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், தோசா, பரோட்டா, ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இங்கே என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் பாட்டில் தாங்க, 10 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வந்து இவங்க வாட்டர் பாட்டில், இந்த பேலி வாட்டர் பாட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே வந்து செம்மையாக வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் பஃப், வெஜ் பஃப், பன்னீர் பஃப், அப்புறம் வந்து ஒரு வடை பாவ், இதெல்லாம் மொத்தமாக ஆர்டர் பண்ணிட்டால் 100 ரூபாக்குள்ளே தான் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், பஃப் எல்லாமே ஓகே. இந்த வடை பாவ் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் இருந்தது. வாட்டர் பாட்டில் சில்லுன்ட்டு சூப்பராக இருந்தது தண்ணி குடிக்கிறதுக்கு. ஈவினிங் 4 PM அப்படியே அல்டிமேட்டாக போச்சு. அதுக்கடுத்து மெயின் டிஷ்ஷில் உள்ளே குதிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்பெஷல் தோசை ஒன்று வாங்கினோம். தோசையோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது சட்னியோட. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலாப்பூரி ஒரே எண்ணெயாக இருந்தது. பட் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே கவலை பண்ணாமல் தூக்கி போட்டு பிறந்து கட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம சும்மா இருப்போமா, நம்ம எதாவது ஸ்பெஷலாக வாங்கினோன்ட்டு இங்கே ஏபி அப்படின்னு போட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேங்க. இந்த ஏபி போட்டிருக்க எல்லாமே ஏபி அப்படின்னு போட்டிருந்தா அது ஸ்பெஷல் டிஷ்ஷு. அது எல்லாமே காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் வந்து கூட வருது. நான் ஏபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, இதுதான் ஒரு கொடுமை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கே வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன் சூப், ஒரு ஆம்லேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொன்னோன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸையும் ரைஸும் ஒன்றா போட்டு அடித்து பொழுப்பி வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட அந்த சூப்பு கிட்டத்தட்ட ரெட் கலராக பார்க்க செம்ம காட்டாக இருந்தது. ஆம்லேட்டும் ரொம்ப எண்ணெயாக இருந்தது. என்ன பண்ணுறது, காசு கொடுத்துருவோம் என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர பக்கத்தில் உட்காந்துதான். இவங்க பார்த்து அடிச்சே நான் மூக்கெலாம் உடச்சி விட்ருவானுங்கிட்டு ஏதாவது கொஞ்சமாக சாப்பிடலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி அந்த சூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றி பார்த்தேன். அந்த சூப்பாக என்ன கருமம் ஒன்றுமே வந்து தெரியல, அந்த அளவுக்கு டார்க்காக வந்து கலர் இருந்தது. ஸோ ஒரு பைட் வந்து எடுத்திருந்தேன், டேஸ்ட் வந்து ரொம்ப ஆவரேஜில் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அது இல்லாமல் பார்த்தா பூச்சி வேறு இதில் உளுந்துருது. ஸோ ஒன்று எடுத்து போட்டால் அடுத்து ஒன்று வந்து விடுது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நான்வெஜ் தான்டா, கவலைப்படாத சாப்பிட அப்படின்ட்டானுங்க. சத்தியமாக இந்த ஃப்ரைட் ரைஸ்னால ஓவர் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இங்கே வர்றதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே ஓகே. இதே